அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் இனியவை கூறல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா நல்ல பழம் இருக்கும்போது எதுக்கு காய சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று எவ்வளோ அருமையான உவமை பாருங்களேன் நல்ல சொற்கள்லாம் நமக்குள்ள தான் இருக்குது தீய சொற்களும் தான் இருக்குது நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறது நம்ம பொறுத்த தான் அடுத்தவங்க சொல்ல சொல்லியா நம்ம சொல்ல போகிறோம் யாராவது ஒருத்தர் ஹெட்ஃபோன் காதில் மாட்டிக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்லலாம் அப்படி சிலது நடக்குது நான் சொல்லலைங்க அவர் சொல்ல சொல்ல நான் சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி இல்லை உங்களுக்குள்ளத நன்மையும் தீமையும் ஒளிந்திருக்கிறது கொட்டி கிடக்கின்றன இனிய சொற்கள் இனிய உளவாக இன்னாத கூறல் நிறைய நல்ல சொற்கள் இருக்கும்போது கெட்ட சொற்களை சொல்லுவது கனி இருப்ப கனிந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்ல கனிகளாகவே கொடுக்கலாமே ஏன் நீங்கள் வந்து காய்களை கவர்ந்து அதுவும் கவர்ந்து விருப்பத்தோடு கெட்ட சொற்களை எடுத்து பேசணும் என்று அவர் கேட்கிறார் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அது எப்படி இனிய சொற்களை சொல்லணும்னா முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி எப்படி பார்க்கணும்னா ஒரு திருட்ட நல்ல சொற்களை எப்படி சொல்லணும்னு திருவள்ளுவர் சொல்கிறார் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி நல்ல முகத்தால் பார்க்கணும் நேருக்கு நேராக பார்க்கணும் பார்த்து இனிது நோக்கணும் பார்வைய பா பார்க்கிற பார்வையிலேயே ஒரு கனிவு இருக்கணும் அப்புறம் அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் இதயத்திலிருந்து வர வேண்டும் உங்கள் மனத்திலிருந்து வர வேண்டும் அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்று சொல்லுகிறார் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்னு ஒரு திருக்குறள் இருக்கு கெட்டது அழிஞ்சு போகுமா நல்லது பெருகுமா நல்ல சொற்களை சொன்னோம்னா அது நல்ல வளர்ச்சி ஆக்கம் செல்வம் வளரும் பயிருக்கு தண்ணீர் ஊற்றியதைப் போல உரம் வைத்ததைப் போல நல்ல சொற்கள் அப்போ என்ன சொல்லணும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்பதை போல நல்லவை நாடி இனிய சொன்னால் அல்லவை தேய கெட்டதெல்லாம் போய் அறம் பெருகும் அப்ப இனியவை கூறல் என்பதே பெரிய அறமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு திருக்குறள் தெரியல சந்திப்போம் வணக்கம்